ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆர் அவுட் புக்ஸ் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அறத்தான சிற்பங்கள் வந்து மிக அருமையான முறையில் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நாங்கள் சொல்கிறத விட செஞ்சிட்ருக்கவங்களே இவங்க இதை பற்றி நான் டீட்டெயில் சொல்லுவாங்க உங்களுக்கு. என் பேர் சுப்பிரமணியம். நான் இங்கே இந்த மரத்துண்டுகளை வச்சு டிசைன் பண்ணி எல்லாம் நிறையா செல் ஆகுது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்ளை ஆகும். டாக்டர்ஸு, சினிமா ஆக்டரு, ஆர்மி, இது மாதிரி பல ஃபாரினரும் நிறைய இந்த பீஸ்களை வந்து விரும்பி வாங்கி போகிறாங்க. அதனால் வந்து இது வந்து நாங்களே கை வேலை செஞ்சு இதை சேல் பண்ணுறோம். அதனால் வந்து இது ரொம்ப ஷோ பீஸாகவும் இருக்கும், வீட்டில் வைக்க அழகு பீஸாகவும் இருக்கலாம். அதனால் வந்து இதை வாங்கி கூட யாராவது ஏஜென்சி மாதிரி செய்யணாலும் நல்லா செய்யலாம், செஞ்சு அதில் பிஸ்னஸ் பண்ணலாம். எத்தனை வருஷமாக சார் செஞ்சுட்டு இந்த ஒர்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ நான் அந்த அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த டூல்ஸ்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பேன். அந்த சமயத்தில் அவர் வேலையை செய்யணும், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது விட்டுட்டு நான் இதை செய்யறதுனால அவர் சொல்லுவார், இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, நீ நம்ம வேலையை செய்யன்னு சொல்லி அவர் அடிக்கடி சொல்லின்னு இருப்பாங்க. இருந்தாலும் அந்த மனசுலேயே இருந்ததுனால அந்த வேலை வந்து நான் ஒரு கரெக்டாக 21வது வயசில் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். 8 வயசில் விட்டுட்டு அதுக்கு பிற்பாடு ஆர்வெல்லில் ஒர்க் பண்ணிக்கிறோம். ஆர்வெல்லில் வந்து அந்த குளோபு இதெல்லாம் செய்யும்போது பல நாட்டு இன்ஜினியர்ஸ் கூட இருக்கும்போது அந்த இந்த வேலை செய்கிறேன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி செஞ்ச உடனே இது ஜெர்மனியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒர்க்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சம்பளம் போட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்து அது செஞ்சு அனுப்பிங்க. அப்போ கார்பெண்டரில் நான் வந்து ஃபஸ்ட் ரேங்கில் உள்ளவங்க. இப்போ இங்கே 25 இயர் ஸ்டாப் வச்சு இங்கே செல் இந்த கோட்டைக்கோப்பம். அப்புறம் டெல்லியில் அவார்டு எனக்கு, டெல்லி யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட்டு, பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் நிறைய ப்ரோக்ராம்லாம் செஞ்சுருக்கோம். இந்த டைப் ஆஃப் மாடலிங் வந்து இந்தியாவில் நீங்கள் ஒருத்தவங்க? இந்திய தான், நம்ம இந்தியாவில் நம்ம ஃபேமிலி, நம்ம நான் நம்ம பிள்ளை ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சு அதை இது பண்ணுறோம். ஆனால் வேறு யாரும் இது இன்னும் நிறைய ஃபாரினர் வந்து ட்ரைனிங் எடுத்து போயிட்டாங்க. இப்போ கூட ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து ட்ரைனிங் எடுத்து இப்போ ஜலந்தரில் வேலை செய்யுது இந்த பொண்ணு. அப்புறம் இங்கே சென்னையில் கூட இந்த கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு அங்கே வேலை செய்யும்போது அவங்க வந்து அதை வந்த ட்ரைனிங் எடுத்து போனாங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம மைக்ரோபயாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் வந்து இங்கே பார்த்து இதை ட்ரைனிங் எடுப்பாங்க, எடுத்துகிட்டு சர்டிஃபிகேட் அவங்களுக்கு இது பண்ணி கொடுப்போம். அதான் இது வரைக்கும் செஞ்சது. இந்த ஒர்க்கோட நேச்சர் எப்படிங்க சார்? இது வந்து ஒர்க் வந்து நம்ம ஒரு மார்னிங் டைமில் இமேஜின் பண்ணுறது, இமேஜின் பண்ணிவிட்டு அப்படி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது. ட்ராயிங்லாம் இல்லை, கஸ்டமராக தான் ஃபாரினர் தான் நிறையா அதை வாங்குவாங்க. நம்ம இந்தியாவுக்கு ஆர்மியும் டாக்டரும் எங்களுக்கு கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர். பெங்களூர் கஸ்டமர் அதிகம். பெங்களூரில் எல்லாருமே வீட்டில் ஆர்கிடெக்ட் பண்ணுவாங்க டிசைன் பண்ணி, அப்போ அவங்க கடைக்கும் வாங்கி போய் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் இத்தனை வருஷத்தில் பண்ண சிற்பங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சிற்பம்னா எதை சார் சொல்லுவீங்க? அது பிடிச்ச சிற்பன்றது இல்லை, நாங்கள் முதல்ல செய்யும்போதே அது நம்ம பணத்துக்காகவும் செய்யணும், வருவா வர வர மாதிரி இருக்கணும், மக்களுக்கும் அது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா. அதை சேல் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கை ஓடினே இருக்கும். அதை ரெண்ட்டுக்கு அதுக்கு செலவு பண்ணிவிட்டு அப்படியே, ஆனால் நல்ல இன்கம் இது. அதனால் வந்து கஷ்டம் இல்லாத ஃபேமிலி. ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறத விட நான் கையாலேயே செய்கிறது இது வந்து ரொம்ப ஃபேமஸான மன சந்தோஷம் வரும். இப்போ எல்லாமே சிங்கிள் பீஸஸோட? ஆமாம், எல்லாம் சிங்கிள் பீஸு, ஜாயிண்ட்டு கிடையாது. நெயில்ஸோ பேஸ்டோ எதுவுமே வச்சு செய்யக்கூடாது. இது வந்து ஒரிஜினல், அப்படியே ஒரிஜினாலிட்டியை செஞ்சு வச்சுருக்கு. என்னென்ன உட்டு சார் யூஸ் பண்ணுறது? இது உட்டு வந்து அக்கேசியா உட்டு, அக்கேசியா, போர்சியா, ஜாக் உட்டு, சில முக்கியமான டீக்கில் டீக்லேயும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓல்டு டீக்கு, நியூ டீக்கு, இது மாதிரி சில இதெல்லாம் அந்த டிசைன் வர்றதை வச்சு நம்ம செய்யறது. இது வந்து பிக்காசோவனுடைய ஆர்ட் டிசைன் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம இந்தியனாக இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால் வந்து இது வந்து கலையாக அப்படியே செஞ்சு சேல் பண்ணி. உங்களுடைய? ஆமாம், ஓன் டிசைன். ஆனால் எங்கள் அப்பா ஃபேமிலி பூராவும் கார்பெண்டர் ஃபேமிலி, அந்த பழங்கால அந்த சிற்பங்கள்லாம் செய்கிறாங்கல்ல, கல் பிராஸில், அந்த வழியில் வந்த ஆள் நம்ம மரத்தில் இதை செஞ்சுன்னு வரும்.
இப்போ இது வந்து நிறைய யூரோப் கண்ட்ரிக்கும் யூஎஸ்ஏ இது மாதிரி இதெல்லாம் நல்லா சேல் ஆகிறதுக்கு வாங்கி போய் செய்வாங்க ஏஜென்சிங்கள். சினிமா ஆக்டர்லாம் வராங்க, நம்ம பாரதி ராஜா வருவார், அவர் கொஞ்சம் பொருள் வாங்கி போயிடுறாரு. அப்புறம் இன்னும் நிறைய பார்த்திபன் சீதா இந்த மாதிரி அவங்க ஃபேமிலிலாம் நிறையா வருவாங்க. இன்னும் நிறையா தெரியும், ஆனால் அவங்க பாலாஜி நிறைய பேர் இதை வந்து ரொம்ப விரும்பி வாங்கி போவாங்க. இந்த இதெல்லாம் எல்லா ஆக்டரும் வருவாங்க, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிறவங்க வருவாங்க. இன்னும் நிறைய டாக்டர்ஸ் தான் எங்களுக்கு கஸ்டமர் நிறைய. ட்ரைனிங் இருக்கு, நிறைய பேர் வராங்கல்ல சார். ஆமாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் எப்படி சார், அதாவது ஃபீஸ் பே பண்ணணுமா? ஃபீஸ் அதெல்லாம் ஃபீஸ் இது வரைக்கும் வாங்கலை. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு ஹெல்ப் தானே. சரி. ஏன்னா நம்ம எதிர்காலத்தில் வந்து இதை வந்து ஒரு காலேஜ் மாதிரி நடத்தலான்ற ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாக்கா நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட்னுடைய ஹெல்ப் இல்லாமல் நான் இதை தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. ஏன்னா இடம் வேணும், அதுக்கு அந்த டூல்ஸு கம்பெனி அதெல்லாம் வந்து செஞ்சுக்கிறோம். இனிமேல் ஆர்வம் இல்லை, இடம் இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது கவர்மெண்ட்டில் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம செய்யலாம். ஏன்னா இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வேலை. இந்த ஆர்ட் வந்து நம்ம இது இப்படியே பரவிச்சுனாக்கா நம்ம இந்தியாவில் வளர்ச்சி அடையும். இப்போ நம்ம கார் செய்கிறாங்க, பல விதமான மிஷின் செய்கிறாங்க, அது மாதிரி இந்த வேலை நான் செய்கிறது. இது புதுமையான ஒர்க்கு. நம்ம டெல்லியில் எல்லாம் மினிஸ்டர்லாம் பாண்டிச்சேரி மினிஸ்டர்லாம் வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணி அப்புறம் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. இப்போ பெங்களூர் மினிஸ்டர் கூட வந்து பார்த்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு கம்பெனியை உருவாக்கணும், 50 பேரை வச்சு மெயின்டைன் பண்ணி, ஆர்எஃப்எம்ன்ற கம்பெனி அதை மெயின்டைன் பண்ணி, அதை நான் என்ன செஞ்சேன், அந்த நம்ம ஆளுங்கக்கிட்ட சொல்லிட்டு ஃபாரின் போய்ட்டோம். பஹ்ரைன் போய் அங்கே பஹ்ரைனில் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் பணம் நிறைய சம்பாரிச்சிட்டு வந்து இங்கே வந்து இந்த கடை வச்சு இதை நடத்துகிறோம். இப்போ நல்லா இது பண்ணி செய்கிறோம். கலையோட இது தெரிஞ்சவங்களை மட்டும்தான் செய்ய முடியும், செய்ய முடியும். அந்த ஐடியா வந்தால் செய்யலாம். ஐடியா வந்தாலே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க பிக்கப் பண்ணிக்குவோம். இன்னும் நிறைய காலேஜ் நம்ம யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்லாம் வந்து வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்களும் அதை செய்ய போகிறோம். நாங்கள் செஞ்சுக்கிட்டேன்னு விட்டுட்டு இது யாருக்கும் தடை கிடையாது, செஞ்சுக்கலாம். அதனால் ஒன்று இதுதான் பப்ளிக் ரோட்டில் நம்ம இது வச்சுருக்குறோம்ல, பார்க்குறவங்க பார்த்துட்டு செஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இதை மறைச்சி கிரிச்சி தான் செய்யக்கூடாது, இது பப்ளிக்காக செஞ்சு அப்படியே செல் பண்ணி. சாதாரண மரத்துண்டுகளை வச்சு அழகான சிற்பங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இந்த கலையை மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காகவே உங்களுக்கு பெரிய நன்றி. மேலும் உங்களோட பணி சிறப்பாக அமையறதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள்.